வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பங்களா டிசைன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிளாட்டுடைய டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 60 feet by 56 அளவுக்கு இருக்குது. ஸோ இதனுடைய கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃப்ரண்ட்டில் நம்ம நார்த் ஈஸ்ட் கார்னரில் லிவிங் ஸ்பேஸும் என்ட்ரன்ஸ் வந்து சென்டரில் கொடுக்கறதால நல்ல ஒரு எக்ஸ்டெண்டட் போர்ச்சும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீட்டில் ஒரு பூஜா யூனிக்காக பார்க்க முடியுது. அதனுடைய பேக் சைடில் அவுட்டோர் டைனிங் ஸ்பேஸும் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூமும் பேக் சைடில் அகாமடேட்டாக இருக்குது, சவுத் வெஸ்ட் அண்ட் நார்த் வெஸ்ட் கார்னரில். அதே மாதிரி கிச்சன் நமக்கு சவுத் ஈஸ்ட் கார்னர்ல பிளேஸ் ஆயிருக்கு. இதை பத்தின முழு விளக்கம் இந்த வீடியோல பாத்துருவோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த எக்ஸ்டீரியர் டிசைன் பார்க்கும்போது மோஸ்ட்லி நம்ம கிளாடிங் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பிரிக் கிளாடிங்கும் அதே மாதிரி ஸ்டோன் கிளாடிங்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த தீமை சடலாக மேட்ச் பண்ணுறதுக்காக கிரே டெக்ஸ்சர் பெயிண்ட்டும் ஒயிட் பெயிண்ட்டும் நல்லவே நமக்கு கான்ட்ராஸ்டிங்காக அமைஞ்சிருக்கு. ஸோ நம்ம அவுட்டோர்னு பார்க்கும்பொழுது பூஜா பேக் சைடில் ஒரு அவுட்டோர் டைனிங்கும் நமக்கு பார்க்க முடியும். அதே மாதிரி டெரஸில் நம்ம ரெண்டு ஸ்கைலைட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஒன்று ஹெட்ரூம் மேலேயும் இன்னொன்று டைனிங்க்கு மேலேயும் ஒரு ஸ்கைலைட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இதனால் பிளானில் இருக்கிற இந்த என்டையர் ஸ்டேஜ் நமக்கு லைட் வென்டிலேஷனும் ஏர் வென்டிலேஷனும் எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். ஸோ நம்ம ஸ்டேர்கேஸ் பேக் சைட்லையும் நல்ல ஒரு ஓப்பனிங் கொடுக்கறதால ஏர் சர்க்குலேஷனும் இந்த வீட்டுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ நம்ம பிளாட்டுக்குள்ளே என்டர் ஆன உடனே ஒரு லெஃப்ட் சைடில் நம்ம கார் பார்க்கிங் பார்க்க முடியுது. இந்த கார் பார்க்கிங்கோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 21 feet by 17 feet 10 inch அளவுக்கு இருக்கு. இது தாராளமாக நம்ம ரெண்டு கார் பார்க்கிங் பண்ணிக்க முடியும். இதை வந்து நம்ம MS ஸ்ட்ரக்சரில் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கார் பார்க்கிங் வந்து நம்ம ரைட் சைடுக்கு என்டர் ஆன உடனே ஹாலுடைய பே விண்டோஸ் நம்ம பார்க்குறோம். ஸோ வீட்டுக்குள்ளேருந்து பார்க்கும்போது நல்ல ஒரு சீட்டிங் ஏரியாவாக இது இருக்கும். நம்ம எக்ஸ்டெண்டட் கார்டன்னா இந்த ஃப்ரண்ட் செட் பேக் நமக்கு அமையுது. அதே மாதிரி ரைட் சைடில் நமக்கு ஒரு 9 feet செட் பேக்கும் இருக்கு. இது வந்து டுவோர்ட்ஸ் அவுட்டோர் சீட்டிங் ஏரியாவுக்கு நம்மளால் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கிங்லேருந்து டைரெக்டாக வீட்டுக்குள்ளே என்டர் ஆன உடனே ஒரு என்ட்ரன்ஸ் ஏரியா பார்க்குறோம். இந்த என்ட்ரன்ஸ் ஏரியாவிலேருந்து நமக்கு டைனிங் ஏரியா விசிபிலிட்டி இருக்குது, பட் ஸ்டில் அந்த ப்ரைவசியை கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணும். நமக்கு டைரக்ட் ஆக்சஸ் பார்த்திங்கன்னா லிவிங் ஏரியா தான் இருக்கும். இந்த லிவிங் ஏரியா நமக்கு பியூட்டிஃபுல்லாக ஒரு 20 feet by 17 feet அளவுக்கு அமைஞ்சிருக்கு. இதில் நல்ல ஒரு ஓப்பனிங்கும் கொடுத்துட்டு சீட்டிங்கும் நல்ல ஒரு இன்டராக்டிவ் சீட்டிங்கோட நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ரெண்டு சைடில் வந்து நம்ம வால்லேயே சீட்டிங் கொடுத்துட்டு அவுட்டோரோட மர்ச் பண்ணுற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்கிற பூஜா சுற்றி நம்ம கோர்ட்யார்ட் ஸ்பேஸ் மாதிரி கொடுக்கறதால இந்த ஹால்லேருந்து பார்க்கும்பொழுதும் உங்களுக்கு அதனுடைய விசிபிலிட்டி இருக்கும். ஸோ இங்கேருந்து நம்ம அவுட்டோர் சீட்டிங் ஏரியாவுக்கும் ரீச் ஆகிக்கலாம். இந்த சீட்டிங் ஏரியா நமக்கு ஆல்மோஸ்ட் 16 feet by 11 feet 9 inch அளவுக்கு இருக்குது. இதுலேயும் நம்ம வந்து பூஜாவில் நம்ம பர்கோலா கொடுக்கறத நம்ம கண்டினியூ பண்ணிட்டு கிளாஸ் கவரிங் இல்லாமல் கொடுத்துருக்கோம். ஆனால் நமக்கு பூஜா ஏரியா மட்டும் கிளாஸில் கவராக இருக்கும். இதனால் இந்த அவுட்டோர் சீட்டிங் ஏரியா நமக்கு டே லைட்டிங் என்ட்ரு ஆகிற மாதிரியும் ஏர் வென்டிலேஷன் நமக்கு நல்லாவே இருக்கும். ஸோ நம்ம ஹாலில் வந்து நெக்ஸ்ட்டு டைனிங் ஏரியாவுக்கு ரீச் ஆகலாம். இந்த டைனிங் ஏரியா நமக்கு டபுள் லைட் சீலிங்கில் மேலே ஒரு ஸ்கைலைட் ப்ரொவிஷனோடு அமைஞ்சிருக்கு. இதனால் இந்த டைனிங் ஏரியா 11 feet வைட் இருந்தாலுமே நல்ல ஒயிட்னஸ்ஸை எடுத்து கொடுக்குது. ஸோ இந்த டைனிங் ஏரியாவிலேருந்து நம்ம பூஜாக்கும் விசிபிலிட்டி இருக்குது. அதே மாதிரி லெஃப்ட் சைடில் இருக்கிற ஸ்டார்கேஸ் ஏரியாவுக்கும் விசிபிலிட்டி இருக்குது. இந்த ஸ்டார்கேஸுடைய சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேசின் வித் கிரீனரி ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம். இதனால் இந்த பிளேஸ் நமக்கு ஈஸ்தெட்டிக்கலாக மட்டும் இல்லாமல் ஃபங்க்ஷனலாகவும் இந்த இடத்து தாராளமாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஏரியாவை மேலேருந்தும் நம்ம ஓவர் லுக் பண்ணிக்க முடியும். ஸோ டைனிங்லேருந்தும் கிச்சன்லேருந்தும் உங்களுக்கு கண்டிப்பாக விசிபிலிட்டி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம கிச்சன் ஏரியாவுக்கு ரீச் ஆகிக்கலாம். இந்த கிச்சன் ஆல்மோஸ்ட் நமக்கு 10 feet by 10 feet அளவுக்கு இருக்குது. இதில் வந்து நம்ம கிளியராக யூஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா பில்டின் கபோர்டும் பில்டின் ஃப்ரிட்ஜும் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த பிளானில் இருக்கிற மாதிரி. இதனால் நீங்கள் கிச்சன் கவுண்டர்லேருந்து பார்க்கும்போது ஃப்ரிட்ஜும் கபோர்டும் ஒரே வால் ஃபினிஷில் நமக்கு ஃபினிஷ் ஆகிருக்கும். கிச்சன்லேருந்து ஒரு யூட்டிலிட்டிக்கும் நம்ம பார்க்க முடியும். அங்கேருந்து நம்ம அவுட்டோர் ஆக்சஸும் பண்ணிக்கலாம்.
ஸோ பேக் சைடில் நமக்கு ரெண்டு பெட்ரூமும் கொடுத்துருக்கோம், சவுத் வெஸ்ட் அண்ட் நார்த் வெஸ்ட்டில். சவுத் வெஸ்ட்டில் 16x11 கிங் சைஸ் பெட் கொடுத்துருக்கோம் வித் வாக்இன் வாட்ரோபோட. ஸோ வாட்ரோப்லேயே நம்ம வந்து வாஷ் பேசினும் கொடுத்துட்டு டாய்லெட்டுக்கு நம்ம 7x5 3 அளவுக்கு நம்ம ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். இதுவும் நம்ம தாராளமாக வெட் அண்ட் ட்ரை ஏரியாவை பிரிச்சுக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம நார்த் வெஸ்ட்டில் இருக்கிறது ஒரு 11x11 பெட்ரூம், ஒரு காம்பாக்டான பெட்ரூம்னே சொல்லலாம். தாராளமாக கிங் சைஸ் பெட்டை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும் இந்த பெட்ரூமுக்கு. நெக்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நமக்கு சேம் பெட்ரூம்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம், டாய்லெட்ஸும். ஸோ படிக்கட்டிலேருந்து ரீச் ஆன உடனே ரைட் சைடில் ஒரு பெரிய ஓப்பன் டெரஸும் பார்க்கலாம். இது வந்து நம்ம செமி கவர்டும் பண்ணிக்கிட்டு நல்ல ஒரு சிட் அவுட்டாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஏரியாவுக்கு. ஸோ இங்கேருந்து நம்ம இந்த பூஜா ஏரியாவோ இல்லை அவுட்டோர் டைனிங் ஏரியாவோ நம்ம தாராளமாக விசிபிள் பண்ணிக்க முடியும். இதுவும் இன்டராக்ஷனுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டைனிங் ஏரியாவும் இந்த பூஜா ஏரியாவும். ஸோ இந்த வீட்டுடைய ஹவுஸ் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம்.